ஸ்ரீராஜ் என்பர்களே, சில காரியங்கள் நம்ம பண்றதுக்கு முன்னாடி சில சிக்கல்கள் அடிக்கடி வந்துட்டு இருக்கும். அதை எடுக்க முடிய சிக்கலா இருக்கலாம், சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா சிக்கலே சில சிக்கல்களில் சிக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால யார்ட்டி யதார்த்தமா பேசுறது, சில விஷயங்கள் தொழிலை பற்றி உரையாடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி எங்க போறேன் எங்க வரையிலுங்கிற இன்ஃபர்மேஷனும் பெருசா கொடுக்காம இருக்கிறது நல்லது. விருச்சிகராசி என்பர்கள் சில முயற்சிகள் எடுக்கும் பொழுது விடாமுயற்சியா ட்ரை பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி பண்ணுறதுக்குண்டான முயற்சிகள் கண்டிப்பா தேவை. குடும்ப சூழ்நிலைகள் நம்ம பத்தி யாராவது பேசுறா, என்னை பத்தி என்னோட அம்மா பேசுறா, சகோதரர் பேசுறா, சகோதரி பேசுறா, என்னுடைய கணவர் பேசுறா, என்னுடைய மனைவி பேசின்னு இருக்கா, அதே மாதிரி என்னோட மாமியார் பேசுறா, என்னுடைய மருமக பேசுறா, அது மாதிரி பேச்சுவார்த்தையில இருக்கக்கூடியது தற்சமயமா இருக்கும். அவளுடைய கோபத்துல நம்ம பத்தி பேசுறா, கொஞ்ச நேரத்துல திருப்பி நம்மகிட்டயே பாசமா வருவா. ஆக இந்த நேரத்தில் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டேன்னா சின்ன விஷயங்கள் கூட பூதாகரமா வெடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால அவ பேசுனது போயிடும், நீங்க பேசுனது நின்றும். ஆக இன்றைய தினத்துல அமைதியா இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து பார்த்து இறைவன் இடத்துல உங்களுடைய சிரமங்கள் என்னவோ அதை சொல்லி வழிபட்டேன்னா நிச்சயம் இன்றைய தினம் சிறப்பாக இருந்துருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு.